எல்லாருக்கும் மிகப்பெரிய வணக்கம். என்ன அப்படின்னா, கவர்மெண்ட் என்ன முடிவு பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, லெசன்ஸை ரிடியூஸ் பண்ணலாமா அப்படிங்கிறத பற்றி யோசிச்சுட்ருக்காங்க. அதாவது அடுத்த கல்வியாண்டு நெக்ஸ்ட் அகாடமிக் இயரில் புத்தகங்களோட மதிப்பு, அதாவது லெசன்ஸை குறைக்கலாமா அப்படிங்கிறத பற்றி ஒரு ஆலோசனை நடந்துகிட்ருக்கு. அதை பற்றின ஒரு விரிவான விஷயத்த நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அதாவது கவர்மெண்ட் என்ன பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னா, கல்வியாண்டு இந்நேரம் ஜூன் 1ஆம் தேதி எப்பயுமே திறந்திருக்க வேண்டியது, திறக்கலை. ஏன்னா பழைய பரீட்சைகள் கூட ரிசல்ட்டு என்ன பண்ணல, இன்னும் நம்ம அனௌன்ஸ் பண்ணாமல் இருக்கும். அதாவது 12th 11th ஸ்டாண்டர்டு கூட ரிசல்ட்டு, அந்த வகையில் பார்க்குறப்ப அடுத்து எப்போ ஆரம்பிக்க போகிறோம் அப்படிங்கிற விஷயமே இன்னும் நம்மளுக்கு தெரியல. அதாவது ஜூன் மாதத்தில் நம்ம ஸ்டார்ட் பண்ணியாச்சு, அடுத்து ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் இன்னும் 3 மாதங்களுக்கு அடுத்து தான் கழித்து தான் என்னது ஆரம்பிப்பாங்களா இல்லையா அப்படின்ற விஷயம் நம்மளுக்கு இன்னும் தெரியல. இல்லை ஜூலையில் ஆரம்பிப்பாங்களே, எப்போ ஆரம்பித்தாலும் சரி குறிப்பிட்ட காலமாக தான், கிட்டத்தட்ட ஒரு மாதத்துலேருந்து 2 மாதத்துக்கு நம்ம நடத்த வேண்டிய பாடங்கள் தள்ளி போக போகுது. அந்த பாடங்கள் நடத்த வேண்டிய காலம் என்ன ஆகிடுது, கடந்து போயிடுது. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கப்போ, சூழ்நிலை இருக்கப்போ பாடங்கள் எப்படி பிள்ளைங்களுக்கு கொடுக்கறது, எந்த மாதிரிலாம் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றியும் கவர்மெண்ட் ஆலோசனை பண்ணிகிட்டு இருக்காங்க, அதாவது நம்ம அரசாங்கம். அப்படி பண்ணுறப்ப என்ன அப்படின்னா, நிறைய ஆசிரியர்கள் மற்றும் எக்ஸ்பர்ட்ஸ் வல்லுநர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கண்டிப்பாக பாடங்களை குறைச்சாகணும். ஏன் அப்படின்னா, ஒரு சிறிய காலகட்டத்தில் தான் கிட்டத்தட்ட ஒரு வருஷம் படிக்கக்கூடியதோ, ஒரு 8 மாதத்துலேயோ அல்லது ஒரு 9 மாதத்துலேயோ குழந்தைங்களை படிக்க சொன்னால் அப்படின்னா அவங்களால என்ன பண்ண முடியாது, படிக்க முடியாது, மன உளைச்சலுக்கு ஆளாவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்கிறனால கவர்மெண்ட்டு இதுக்கு ஃபஸ்ட் அனலைஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதெல்லாமே என்ன பண்ணுறாங்க, ஓகே இதுக்கு ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இதுக்கு நீங்கள் அனலைஸ் பண்ணுங்கள், என்னென்ன விஷயங்கள் இருக்குது, என்னென்ன பாடங்களை ஒமிட் பண்ணலாம், யாருக்கெல்லாம் ஒமிட் பண்ணால் நல்லாயிருக்கும், குறைக்கலாமா குறைக்க வேண்டாமா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி ஒரு பேச்சுவார்த்தை மற்றும் ஆலோசனைகள் நடந்துகிட்டே இருக்கும். அது நம்ம என்னது உடனே நம்மளோட முதலமைச்சர்கிட்டையும் கொண்டு போய் சேர்த்துட்ருக்காங்க. ஸோ அந்த விஷயம் நடந்துகிட்டே இருக்குது. ஆனால் என்ன உறுதியாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பாடங்கள் குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் 12ஆம் வகுப்பு பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா, அவங்களுக்கு பாடங்கள் குறைவதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்னு இன்னொரு தரப்பில் சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா, 12ஆம் வகுப்பு மாணவர்கள் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா, அவங்க லைஃப்பில் நிறைய டீவியேஷன்ஸ் இருக்குது. அவங்க வந்து என்ன பண்ணலாம், பலதரப்பட்ட ஒரு படிப்பை எடுத்து அவங்க படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நம்ம ஒரு பாடத்தை குறைச்சோம் அப்படின்னா, அவங்க இன்கேஸ் அது சம்மந்தப்பட்ட ஒரு படிப்பு படித்தாங்க அப்படின்னா, அவங்களுக்கு அதை பற்றின ஒரு போதிய அறிவு இல்லாத ஒரு நிலைமை ஏற்படுவதற்கான காரணங்கள் இருக்குது அப்படிங்கிறத பற்றி ஒரு தரப்பு முன்வைக்கிறாங்க. அதனால கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க, அதையும் யோசிச்சுட்ருக்காங்க. இல்லை கல்வியாண்டு இன்னும் கொஞ்சம் தள்ளி வைக்கலாமா, அதாவது மார்ச்சில் எக்ஸாம்ஸ் இருக்கும்ல, மார்ச்சில் இல்லாமல் ஒரு ஏப்ரல் மாதமோ அல்லது மே மாதத்துக்கோ அடுத்த வருடங்கள் தள்ளி வைக்கலாமா, அப்படி தள்ளி வச்சோம் அப்படின்னா அவங்களுக்கு அந்த பாடங்கள் நடத்தி முடிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லிகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி பல விஷயங்கள் கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க, தனக்குள்ளே எடுத்துகிட்டு நிறைய முயற்சிகள் எடுத்து ஒவ்வொரு விஷயத்தையும் ஆலோசிச்சுட்டு இருக்காங்க. அதனால் நம்ம எல்லாத்துக்கும் பொறுமையாக இருந்தால் மட்டும்தான் ஒரு பதில் கிடைக்க போகுது. ஸோ நம்ம லெட்ஸ் ஜஸ்ட் சிட் பேக் அண்ட் ரிலாக்ஸ், நம்ம ரிலாக்ஸாக இருக்கலாம். கவர்மெண்ட்டு உரிய நேரத்தில் கரெக்டான நடவடிக்கை எடுப்பாங்க, நம்மளுக்கு என்ன பண்ணுவாங்க, சரியான ஒரு வழிகாட்டுதலை கொடுப்பாங்க அப்படின்ற நம்பிக்கையோடு நம்ம இருக்கலாம். மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான தகவலோடு உங்களை அடுத்த வீடியோவில் நான் பார்க்குறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது பிரகாஷ். நன்றி.